அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஷெட்யூல் 10 நூலகம் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத ஒரு 15 கேள்விகள் நம்ம பார்த்துடலாம். இதில் சில கேள்விகள் வந்து ரிப்பீட் ஆகி வரும். அந்த கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா 2-3 தடவை கேட்ட கேள்விகள். அதே மாதிரி நாங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்து தான் டைப் பண்ணி இந்த ஆன்சரை நம்ம எடுத்து போடுறோம். இதில் ஏதேனும் சில தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பாருங்கள். தெரிஞ்சவங்க அப்படியே ஆன்சரை வந்து நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஆன்சரை நோட் பண்ணிட்டு வாங்க. முதன் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது? முதன் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு எதுங்கிறத ஆன்சர் பார்த்து கமெண்ட் ஆப்ஷன் பார்த்து ஆன்சரை நோட் பண்ணுங்கள். இரண்டாவது கேள்வி, இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் யார்? மூன்றாவது கேள்வி, இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார்? இது வந்து 2 கேட்ட கேள்வி தான். அடுத்த கேள்வி, அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் பாருங்க. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எது? ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது? எந்த நூலகம் இந்தியாவிலேயே முதன்மையானதாக உள்ளது? ஆறாவது கேள்வி, சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது எது? ஏழாவது கேள்வி, இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? எந்த இடத்தில் பாதுகாக்கப்படுகிறது? அடுத்த கேள்வி, தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. அதாவது தேசிய நூலக தினம் கொண்டாடப்படுகிறது, அது எந்த நாள்னு தேர்வு செய்கிறது தான் கேள்வி. அடுத்த கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. அடுத்த கேள்வி, இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? இந்த கேள்வி பாருங்க எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு. இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? அடுத்த ஒன்று, கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது? கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது? உலகில் மிகப்பெரிய நூலகம் எது? உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது? அடுத்த ஒன்று, தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்ன? அடுத்த கேள்வி, சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் யாது? சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எது? கடைசி ஒன்று, தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? இப்போ இதற்குரிய ஆன்சர் பார்த்துடலாம். இதை 15 நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி, முதல் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ்ங்கிறது சரியான விடை. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் சீர்காழி சி ரா அரங்கநாதன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் இதில் சீர்காழிங்கிற வராமல் சி ரா அரங்கநாதன்ங்கிறது சரியான விடை. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைங்கிறது சரியான விடை. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தேசிய நூலகம்ங்கிறது சரியான விடை.
சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தக சாலை தான் சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிறது சரியான விடை. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகத்தில் தான் பாதுகாக்கப்படுகிறது. தேசிய நூலக நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்குரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும். இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் முனைவர் ரா அரங்கநாதன் ஆவார். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. உலகில் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், இது வந்து அமெரிக்காவில் உள்ளது. தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆவண காப்பகம் தான் அதனுடைய சிறப்பம்சமாக உள்ளது. சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூருங்கிறது சரியான விடை. தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1953 ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம நூலகம் ரிலேட்டடாக ஷெட்யூல் 10 ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.